இலங்கையில் சதோசாவில் வரிசையில் நின்ற மக்களுக்கு இலவசமாக அரிசி வாங்கி கொடுத்த சுற்றுலா பயணி இலங்கைக்கு வந்துள்ள இஸ்ரேலிய சுற்றுலா பயணி ஒருவர் அரிசி வாங்க வரிசையில் நின்ற மக்களுக்கு தனது செலவில் அரிசி வாங்கி கொடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நாடு முழுவதிலும் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு விலையேற்றம் என மக்கள் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு வரிசை நிற்கிறது அப்படித்தான் வெலிகம்மாவில் உள்ள சதோச விற்பனை நிலையத்தில் அரிசி வாங்க மக்கள் வரிசையில் நின்றுள்ளனர் இருநூற்றி பத்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் அரிசி சதோச நிறுவனத்தில் நூற்றி பத்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக பிறவிய தகவலை அடுத்து ஏராளமான மக்கள் சதோசாவின் முன்பாக கொளுத்தும் வெயிலிலே வரிசையில் நின்றுள்ளனர் ஸ்டேலிலிருந்து இலங்கை வந்துள்ள சுற்றுலா பயணியான கிரே ரோசாம் என்பவர் அந்த வழியால் காரில் சென்று கொண்டிருந்த போது வரிசையை கவனித்து அது பற்றி விசாரித்துள்ளார் அரிசி வாங்க வரிசையில் நிற்கிறார்கள் என்பதை தெரிந்ததும் அங்கு வரிசையில் நின்ற நூற்றி இருபத்தொன்பது பேருக்கு தலா ஐந்து கிலோ அரிசியை கையளித்துள்ளதுடன் மருந்து வாங்க வந்தவர்களுக்கு தலா ரெண்டாயிரம் ரூபாவும் வழங்கினார் சுற்றுலா பயணியின் நண்பரான பிக்கு ஒருவரும் இதன் போது இருந்தார் குறித்த நபர் பௌத்த மதத்தை படிப்பதற்காக பல வருடங்களாக இலங்கைக்கு அவ்வப்போது வந்து செல்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் இவருடைய இந்த செயல் சமூக வலைத்தளங்களில் பாராட்டப்பட்டு வருகின்றது இப்படியான பாராட்டுக்கள் தன்னை மேன்மேலும் உதவி செய்ய ஊக்குவிப்பதாக அவர் தனது கருத்தை தெரிவித்துள்ளார் இந்த நல்லுள்ளம் படைத்த மனிதருக்கு எமது நன்றிகளை நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம்